எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்குப்பூவில் டீ எப்படி போடுறது அப்படின்ற பற்றின பதிவு. வாங்க பார்ப்போம் எப்படி சங்குப்பூவில் டீ போடுறதுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் தண்ணி, வாட்டர், சங்குப்பூ, பீ பட்டர்ஃப்ளை ஃப்ளவர், இது வந்து நாட்டு சர்க்கரை, ஜாகரி, சுகர், சர்க்கரை, வெள்ளச்சர்க்கரை அல்லது தேன், ஹனி, இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், அதுக்கு ஒரு 4 அல்லது 5 பூ இருந்தால் போதும். அதை கொதிக்க விடுங்க நல்லா. தண்ணி சூடு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு டம்ளரில் பூவை போட்டு அந்த கெட்டிலில் இருக்க தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் டீ போடலாம். இல்லாட்டினா இதே மாதிரியும் போடலாம். அதை பாருங்கள், அந்த சங்குப்பூவில் இருக்க நேரம் தண்ணியில் பிரிஞ்சு வருது. அதை பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த நேரம் பிரிஞ்சு வர்றது பார்த்தீங்க இல்லையா. நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க நல்லாவே இப்போ வித்தியாசம் தெரியும். அதாவது அந்த பூ நிறம் மாறினோடனையும் தண்ணியை இது பண்ணிடுங்க. மிதமான சூட்டு தீயிலே வச்சு கொதிக்க விடுங்க. இது மாதிரி அந்த பூவோட நிறம் மாறினதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க. என்ன அப்போது இந்த டீ நமக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த சங்குப்பூ டீ தயாராகிடுச்சு. வாங்க வடிகட்டி பருக வேண்டியதுதான். வடிகட்டி எடுத்துக்கோங்க.
அதன் நிறமே ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இதில வந்து சக்கரை போடணும்னா போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போடணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டினா தேன் ஊற்றணும்னா ஊற்றிக்கலாம் நான் நாட்டு சக்கரை போடுறேன் நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இது கொஞ்சம் கலர் டார்க் ஆகும் நம்ம சாதா சக்கரை போட்டிங்கன்னா அதே அதே நிறத்தில் இருக்கும் இதை பாருங்கள் இந்த நிறம் பாருங்கள் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு இதுதான் சங்கு பூட்டி இந்த சங்கு பூட்டி போட்டு குடித்து ஆரோக்கியமாக இருங்க